TNPSC Group 2 Mains போடி தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல Group 2 Mains சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் அடுத்து நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வேறு இந்தியாவில் என்னென்ன தீர்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இயர்ஸில் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இது பற்றி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, அப்போ தீர்ப்புன்ற ஒரு ஹெட்டிங்கை வச்சு ரொம்ப பழமையானது, இந்தியாவில் பிரபலமானது அந்த மாதிரி தீர்ப்பு இருந்தாலும் சேர்த்து நம்ம படிக்கணும். அப்போ இதில் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 5-6 ஜட்ஜ்மெண்ட் நம்ம படித்து வச்சிட்டோம்னா இதில் ஒரு கொஸ்டின் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்போ பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு, சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நீதிபதிகளால் இதோடைய தீர்ப்பு வந்து ரேஷியோ 3:2 வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க, 2 பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்தவங்க 3 பேர். அதனால் இப்போ இதற்கு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா போன நவம்பர் 7 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருப்பாங்க. இப்போ இடஒதுக்கீடும் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதிர்பார்க்குற ஒரு டாபிக், சரிங்களா? ஓகே, நம்ம இந்த டாபிக் பார்க்குறப்ப என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நம்ம வரிசையாக ஒவ்வொரு நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ. பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, ஓகேவா? அப்போ தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எந்த நாளில் கொடுத்துருக்காங்கன்னா 7 நவம்பர் 2022 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ரெண்டே பிரிவு தான், சரிங்களா? கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் 103வது பிரிவில் ஏற்படுத்திய திருத்தம் செல்லும் என தீர்ப்பு. அப்போ இதில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது பிரிவு 103வது பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆர்டிக்கல். அப்போ ஆர்டிக்கல் 15 ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா எஜுகேஷன், கல்வியை சொல்லுது. ஆர்டிக்கல் 16:6 வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்ன சொல்லுதுன்னா வேலைவாய்ப்பை வந்து மெயினாக வந்து சொல்லுது, ஓகேவா? அதனால் இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நீதிபதிகள், எத்தனை பேர் கொண்ட நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 5 பேர் கொண்ட நீதிபதிகள் இதற்கு தீர்ப்பு வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5 பேரில் தலைமை நீதிபதியும் இடம்பெற்றிருக்காரு. தலைமை நீதிபதி யார்னா யூ லலித் வந்து இருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் யார் யார்னா தினேஷ் மகேஸ்வரி, எஸ் ரவீந்திர பட், பீலா எம் திரிவேதி, அதுக்கப்புறம் ஜேபி பார்த்திவாலா. மொத்தம் 4 நீதிபதிகள் 1 தலைமை நீதிபதிகள் சேர்ந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2 வந்திருக்கு. அப்போ இதற்கு ஆதரவு தெரிவித்தவங்க, எதிர்ப்பு தெரிவித்தவங்க, சரிங்களா? ஓகே, அப்போ ஆதரவு பார்த்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி, பீலா எம் திரிவேதி, ஜேபி பார்த்திவாலா. அடுத்தது எதிராக தீர்ப்பு. அப்போ இது எங்களுக்கு வேணான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவங்க யூ லலித்தும் ரவீந்திர பட்டும். அதாவது யூ லலித் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த 10% வந்து எல்லா பிரிவினருக்கும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார். ரவீந்திர பட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பே வந்து ஒரு சட்டவிரோதம் அந்த மாதிரி கூட இவர் சொல்லியிருப்பார், சரிங்களா? அதனால் இவங்க ரெண்டு பேரும் இதற்கு எதிராக வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அடுத்தது மசோதா. இந்த மசோதா கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மசோதா பார்லிமெண்ட்டில் எந்த வருஷம் தாக்கல் பண்ணுறாங்கன்னா 2019 தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்டு அதுக்கப்புறம் அமல்படுத்தியிருப்பாங்க. இந்த டேட் வரிசையாக நம்ம எழுதினோம்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஓகே, வரிசையாக பார்த்துக்கோங்க டேட். இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பார்த்தீங்கன்னா 7 ஜான்வரி 2019 மத்திய அரசு இதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதை மக்களவையில் தாக்கல் பண்ணது அதற்கு மறுநாள் 8 ஜான்வரி 2019 பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் தாக்கல் பண்ணது 9 ஜான்வரி 2019 பண்ணியிருக்காங்க. வரிசையாக அடுத்தடுத்த நாள் இப்போ ஃபஸ்ட்டு கேபினெட் அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மக்களவை, மாநிலங்களவை, அதுக்கப்புறம் யார் கொடுப்பாங்க பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் 12 ஜான்வரி 2019 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அமல்படுத்தப்பட்ட நாள்
ஜான்வரி 2019. இப்போ 2019 கொண்டு வரப்பட்டது தான் இந்த 10% இடஒதுக்கீடு. இந்த டேட்டா, இந்த பாயிண்ட்ஸ், டேட் மந்த் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது திருத்தம். 10% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் மத்திய அரசால் 124வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா என்ன, இதை நம்ம மெயினாக நம்ம படித்து வச்சுக்கணும். 124. ஓகே, அடுத்தது இடஒதுக்கீடு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் எழுதக்கூடாது. தமிழ்நாடு நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மெயினாக நீங்கள் எக்ஸாமில் எழுதுறது இந்தியா மட்டும் நீங்கள் மெயினாக நீங்கள் எழுதுங்க. ஓகே, இடஒதுக்கீடு ரெண்டே பிரிவு தான், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. இப்போ வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, சதவீதம் பார்த்தீங்கன்னா 49.5% பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு 7.5%, எஸ்சி பிரிவினருக்கு 15%, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 27%. இப்போ வரைக்கும் மொத்தம் 49.5% இடஒதுக்கீடு இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடஒதுக்கீடு தொடரும். மீதமுள்ள 50.5 பொது பிரிவினருக்கான இடத்தில் 10% பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அப்போ என்னென்னா, ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 49.5 ஃபாலோ பண்ணுறாங்க, ரிமைனிங் 50.5 இவங்க யாருன்னா பொது பிரிவினர். சரிங்களா, இவங்க வந்து பொது பிரிவினர். இதில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களும் இருக்காங்க, பணக்கார மக்களும் இருக்காங்க. அப்போ இந்த பொது பிரிவினரில் ஸோ பணக்கார மக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஏழை மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்கள் போய் சேர்றது கிடையாது. சரிங்களா, அப்போ இந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கணும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பொது பிரிவில் என்ன பண்ணுறாங்க, இந்த 10% உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டு. அப்போ 50.5 இந்த 10% கொண்டு வராங்க. அப்போ ஏற்கனவே இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற 49.5 கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு தொடரும். சரிங்களா, அப்போ 49.5 இருக்குது, இப்போ 50.5 தான் 10 வந்து உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அந்த பொது பிரிவில் பணக்கார மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க. ஏழை மக்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கணும், அதை வச்சு தான் இது கொண்டு வராங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69. இது நீங்கள் எக்ஸாமில் எழுத வேணாம், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, தமிழ்நாட்டில் ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 26.5, பிசிஎம் அதாவது முஸ்லீம் கேட்டகரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5, எம்பிசி 20%, எஸ்சி பிரிவினர் 15%, எஸ்சி அருந்ததியினர் இவங்க பார்த்தா 3%, அதுக்கப்புறம் எஸ்டி வந்து 1%. அப்போ இவங்களுக்கான இடஒதுக்கீடு இதுவையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ 69 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 31.10%. அப்போ இதில் வந்து பொது பிரிவினர் இருக்கிற ஏழை மக்களுக்கு இந்த பயன் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு எழுத வேணாம். சரிங்களா, ஓகே. அடுத்தது காரணம். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு கேஸ்ட்டை வச்சு, சரிங்களா, இந்த கேஸ்ட்டை வச்சு இந்த கேஸ்ட்டோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் வராத கேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ்டில் இருக்கிற ஏழைகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வறுமை நிலையில் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தற்போது இந்த இடஒதுக்கீட்டில் வராத இந்த கேஸ்ட், அதாவது இந்த கேஸ்டில் உள்ள ஏழைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, 10% இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்தது நலிவடைந்த பிரிவினர், அதாவது இந்த 10% இடஒதுக்கீடை யார் யாரெல்லாம் பெற போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இது 10% கொடுக்க போகிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும், ஆண்டிற்கு 800,000 குறைவான குடும்ப வருமானம் உள்ளவர்கள். 800,000 உள்ள மட்டும்தான் என்ன பண்ணணும், அவங்க சம்பாதிக்கணும். சரிங்களா, அதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது 5 ஏக்கருக்கு கீழ் விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள். அப்போ 5 ஏக்கருக்கு கீழே லேண்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது பயனாளிகள். இப்போ யாரெல்லாம் பயனடைய போகிறாங்க, பிராமணர், ராஜபுத்திரர், ஜாட், மரத்தா, பூமிகர், ஜெயின், நகரத்தார் போன்ற சமூகங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் பயனடைவார்கள். அடுத்தது இடஒதுக்கீட்டில் பொது பிரிவில் இருக்க வேண்டும். அடுத்தது 1000 சதுர அடிக்கு குறைவான வீடு அல்லது பிளாட் இது வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்பகுதியில் 100-200 சதுரடி குடியிருப்பு இல்லாதவர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10% கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ ஆண்டிற்கு 800,000 கீழே இவங்க வருமானம் வச்சுருக்கணும், 5 ஏக்கருக்கு கீழே லேண்ட் இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. இதில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்.
இதில் வந்து அந்த ஐந்து நீதிபதிகள் பற்றி அவங்க நேம்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆர்டிக்கல் நான் கொடுத்துருப்பேன், இது வந்து மெயினாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அந்த இடஒதுக்கீடு, எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன காஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இது வந்து மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசோதா 2019 அறிமுகப்படுத்தி லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்டு அதுக்கப்புறம் அமல்படுத்தினது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த தீர்ப்பு முக்கியமானது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது பண மதிப்பிழப்பு தீர்ப்பு, இது ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இவரோட படுகொலை வழக்கு, இந்த தீர்ப்பும் போன மே 18 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2019 உச்சநீதிமன்றம் நிறையா தீர்ப்புகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ரஞ்சன் கோகோய் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தப்போ இந்த ரஃபேலோட ஊழல் வழக்கு, அதுலேயும் ஊழல் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிமலை கோயிலில் வந்து பெண்கள் வழிபடலாமா வேணாமா, இந்த மாதிரி தீர்ப்பு, இந்த மாதிரி நிறையா தீர்ப்பு வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா? அதனால் ஒரு 5 அல்லது 6 ஜட்ஜ்மெண்ட் நல்லா தெளிவாக எடுத்து படிச்சு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று எக்ஸாமில் க்வெஸ்டனாக எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். அடுத்த டாபிக் இப்போ நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னாலஜி வைஸ் ஒரு 2 டாபிக் நம்ம பார்க்கலாம். அந்த 2 டாபிக் என்னென்னா இஸ்ரோவோட டாபிக், சரிங்களா? இஸ்ரோட டாபிக், இஸ்ரோ ரீசெண்டாக லான்ச் பண்ண 2 சாட்டிலைட், இது பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இஸ்ரோ பற்றி ஃபுல்லாக டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இஸ்ரோ டிஆர்டிஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரிங்களா? ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இதுலேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. இஸ்ரோவோட ஃபியூச்சர் பிளான் கூட கேட்பாங்க. டிஆர்டிஓ அப்கமிங் வேறு என்னென்ன மிசேஜ்லாம் உருவாக்க போகிறாங்க, எதனாலும் கேட்பாங்க, சரிங்களா? அதனால் இந்த 2 டாபிக் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரிங்களா? ஒன்று விடாமல் படித்து வச்சிட்டிங்கன்னா கேட்குற க்வெஸ்சன் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 மூலமாக ஒரு 36 சேட்டலைட் வந்து இந்தியா அனுப்பி ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருப்பாங்க. அதனால் இதுலேருந்து க்வெஸ்சன், இஸ்ரோலேருந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3, இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இஸ்ரோவோட திட்டங்கள் ஜிஎஸ்எல்வி அப்புறம் பிஎஸ்எல்வி இந்த 2 ராக்கெட் மூலமாக என்னென்ன சேட்டலைட்லாம் அனுப்பியிருக்காங்க, இது ஃபுல்லாமே தயவு செஞ்சு படிங்க. பிஎஸ்எல்வியில் இப்போ வரைக்கும் எத்தனை லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ கடைசி 5 பிஎஸ்எல்வி, சரிங்களா? அந்த 5 பிஎஸ்எல்வி ஒவ்வொரு பிஎஸ்எல்வியிலையும் என்னென்ன அனுப்பியிருக்காங்க சேட்டலைட்டு, அது ரொம்ப முக்கியமான சேட்டலைட்டாக இருந்தால் அந்த சேட்டலைட்டை தனி ஒரு ஹெட்டிங்காக எடுத்துன்னு பண்ணுங்க, படிங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்எல்வி M3 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்குறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது எந்த நாளில் இதை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா 22 அக்டோபர் 2022 இந்த நாளில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இடம் இப்போ வரைக்கும் இஸ்ரோவோட திட்டங்கள் எல்லாமே, இஸ்ரோ அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் எல்லாமே ஒரே பிளேஸ் தான், ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா. இங்கே இருக்கிற சென்டரோட பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அப்போ டோட்டல் இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 இது வந்து ஒரு ராக்கெட், இஸ்ரோலேயே லேட்டஸ்ட் அப்டேட், லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம் ஜிஎஸ்எல்வி மார்க் 3. இதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்எல்வி கொண்டு வந்தாங்க, ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ ஜிஎஸ்எல்வி மூலமாக தான் அப்கமிங் ஆதித்யா, ககன்யான் நிறைய திட்டங்கள், சந்திரயான் 3 நிறைய திட்டங்கள் வந்து இந்த ராக்கெட் மூலமாக தான் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய பிளானை வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 மூலமாக இந்த அக்டோபர் 22 எத்தனை அனுப்பியிருக்காங்கன்னா மொத்தம் 36 செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்காங்க. இந்த 36 நம்ம நாட்டோட செயற்கைக்கோள்கள் கிடையாது, யார்னா பிரிட்டிஷ், சரிங்களா? அப்போ 36 பிரிட்டிஷ். நமக்கு தெரிஞ்சு இந்தியா அனுப்புகிற ஒரு சாட்டிலைட்டில் கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட சாட்டிலைட் இருக்கும் உறுதியாக, சரிங்களா? அப்போ இந்தியாவோட சாட்டிலைட் அட்லீஸ்ட் 1-2 இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் பிற நாட்டோட சாட்டிலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட மொத்தம் 36 அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ஒப்பந்தம், இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் மற்றும் பிரிட்டனின் ஒன் வெப் நிறுவனம் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். அப்போ இந்தியாவில் நியூ ஸ்பேஸ், சரிங்களா? அதாவது NSIL சொல்லுவாங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஓகே, அப்போ தமிழ்லையும் அதே வார்த்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க, வேறு எதுவும் வார்த்தைகள் கிடையாது. அப்புறம் ஒன்வெப்ன்றது இவங்க வந்து பிரிட்டிஷ். ஒன்வெப் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா உலகின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் இது ஒன்று, சரிங்களா? ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பண்ணி இந்த சேட்டலைட் ஃபுல்லாமே நம்ம இந்திய மண்ணில் வச்சு அனுப்புகிறாங்க. அடுத்தது வணிக பயன்பாட்டுக்காக இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. அதாவது உலக நாடுகளில் அதிவேக இணையதள சேவைகளை வழங்குவதற்காக செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அதாவது வணிக பயன்பாட்டுக்காக இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. அதாவது என்னென்னா
இதில் போன 36 பிரிட்டிஷ் ஓடுது, நம்ம இந்தியா ஓடுது கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பிற நாட்டோட சாட்டிலைட்டை நம்ம வாங்கி அனுப்புகிறோம் சரிங்களா. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு நிறுவனம் இருப்பாங்க, ஆண்ட்ரிக்ஸ். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒப்பந்தம் பண்ணி நம்ம இந்தியா கிட்ட கொடுத்து இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க சரிங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் முறையாக பிற நாட்டோட சாட்டிலைட் மட்டும் இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், 2017 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி C-37 மூலமாக இஸ்ரோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே நேரத்தில் 104 அனுப்பி ஒரு பெரிய உலக சாதனை படைச்சிருப்பாங்க. இந்த 104 நம்ம இந்தியாவோடது வெறும் 3 மட்டும்தான். அப்போ 101 பார்த்தீங்கன்னா வெளிநாட்டோட செயற்கைக்கோள்கள் சரிங்களா. அப்போ பாருங்கள், 104 போனாலும் நம்ம இந்தியாவோடது இருக்குது, இது வந்து ஒரு பெரிய சாதனை. ஆனால் இதில் பாருங்களேன், எல்லாமே பிரிட்டிஷ் சரிங்களா. ஓகே, அடுத்தது இந்த ராக்கெட் பற்றி சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா 43.5 மீட்டர், எடை பார்த்தீங்கன்னா 640 டன் எடை கொண்டது. அடுத்தது திரவ மற்றும் கிரியோஜெனிக் எந்திரங்களால் இயக்கப்படும், 3 நிலைகளை கொண்டது. அடுத்தது முதல் முறையாக 6 டன் எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. அது என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ராக்கெட் தான் மெயினாக இருக்குது, பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி. அப்போ பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக அதிகபட்சம் 1750 kg எடை கொண்ட செயற்கைக்கோள்களை கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி மூலமாக அதிகபட்சம் 4000 kg வரைக்கும் கொண்டு போக முடியும் சரிங்களா. இதுதான் இந்தியாவோட மேக்சிமம். 36 செயற்கைக்கோள்களின் மொத்த எடை 5796 kg. அப்போ அதிக எடை சுமந்து சென்ற இந்தியாவின் முதல் ராக்கெட், புரியுதுங்களா. அப்போ நம்ம இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா 4000 உள்ளதான் இதுவரைக்கும் இந்தியாவில் உருவாக்கின செயற்கைக்கோள்கள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காங்க. 4000 மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு பிளேஸில் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வேறு ஒரு பிளேஸ்ன்ற என்னென்னா ஃப்ரெஞ்ச் கயானா. மேக்சிமம் இந்தியா யூஸ் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் கயானா. இந்த பகுதியில் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோடத லான்ச் பண்ணுவாங்க சரிங்களா. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்மளால் நம்ம இந்திய மண்ணில் வச்சு 4000 மேற்பட்ட எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் அனுப்ப முடியும். இந்த சாதனையை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்தியா வந்து படைச்சிட்டாங்க இப்போ. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா பிற நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எவ்வளோ எடை இருந்தாலும் இந்திய மண்ணில் வச்சு அனுப்ப முடியும். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா சரிங்களா. ஓகே, ரொம்ப முக்கியம். இதோடய வெயிட் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. இவ்வளோ எடை கொண்டது இந்திய மண்ணில் அனுப்புனதே கிடையாது சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து இந்த டாபிக் ஜிஎஸ்எல்வி M3. எம்ன்றது மார்க், மார்க்குன்ற வார்த்தையை வந்து குறிக்கும். ஷார்ட்டாக வந்து எம் தான் சொல்லுவாங்க. ஜிஎஸ்எல்வின்றது ஜியோ சென்க்ரோனஸ் சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் சரிங்களா. இஸ்ரோவோட ராக்கெட்லேயே ரொம்ப அதிக எடை கொண்டது இந்த ராக்கெட் ஜிஎஸ்எல்வி ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் போன 36 பிரிட்டிஷோடது. இதுவரை பார்த்தீங்கன்னா வேறு நாட்டோட செயற்கைக்கோள்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக அனுப்புனது கிடையாது, ஒரே ராக்கெட் மூலமாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 திட்டம் பற்றி கேட்கலாம், அல்லது பிரிட்டிஷோட 36 செயற்கைக்கோள்கள் பற்றி கூட ஜென்ரலாக க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதே மாதிரி இஸ்ரோ அனுப்பின செயற்கைக்கோள்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே ஒரு அப்டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கார்டோ ஷாட்டு, இஓஎஸ்ஸு, IRNSS, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சாட்டிலைட்டு, என்னென்ன இருக்கோ எர்த்து சாட்டிலைட்டு எல்லாமே ஜென்ரலாக படிங்க. ஒரு க்வெஸ்சன்ஸ் உறுதியாக எதிர்பார்க்கலாம். அடுத்த டாபிக் GSAT 24. GSAT இதுவும் எதிர்பார்க்குற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் அப்படியே நம்ம பார்த்துட்டே வருவோம். நான் சொல்கிறப்ப அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பாருங்கள். நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் டைப் சரிங்களா, ஒரு கம்யூனிகேஷன் டைப். அப்போ இஸ்ரோவோட எத்தனாவது கம்யூனிகேஷன் பாருங்கள், 42 சரிங்களா. இஸ்ரோவின் 42வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். அப்போ இதுக்கு முன்னாடி 41 பேருக்கு. அப்போ இதில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சாட்டிலைட் என்னன்னா ஆப்பிள். அப்போ ஆப்பிள்லேருந்து இப்போ 42 GSAT 24 வரைக்கும் போயிருக்கு. அப்போ பாருங்கள், எல்லாமே கம்யூனிகேஷன். இந்தியாவில் மேக்சிமம் அனுப்புகிற எல்லாமே கம்யூனிகேஷன் தான். ஏன்னா இந்தியாவோட தகவல் தொடர்பை மேம்படுத்தணும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் மேப் யூஸ் பண்ணுறோம். இதிலிருந்து எல்லாமே இராணுவத்தோட பயன்பாடு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், இது வந்து உதவும் சரிங்களா. ஓகே, அடுத்தது வடிவமைப்பு. இதை யார் வந்து உருவாக்கி கொடுத்தாங்கன்னா NSIL, அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இவங்க தான் இதை வந்து மெயினாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு ஒரு வார்த்தை, டிமாண்ட் டிரைவன் சாட்டிலைட், அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் இஸ்ரோவால்
கட்டமைக்கப்பட்ட முதல் டிடிஎஸ் ஆகும். அதாவது இந்த டிடிஎஸ் தான் டிமாண்ட் டிரைவன் சாட்டிலைட். ஓகேவா? அடுத்தது, இது எப்போ சக்ஸஸ் பண்ணாங்க? சக்ஸஸ் பண்ண டேட் ரொம்ப முக்கியம், 22 ஜூன் 2022. அடுத்தது பிளேஸ், எங்கே வச்சு அனுப்பியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு கயானா. ஃப்ரெஞ்ச் கயானா இந்த பிளேஸில் வச்சு அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்கா பக்கத்தில் இந்த பகுதி வந்து இருக்குது, ஃப்ரெஞ்சு கயானா. அப்போ கிட்டத்தட்ட எடை பார்த்தீங்கன்னா 4180 kg இந்த சாட்டலைட்டோட வெயிட்டு, சரிங்களா? ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மந்த்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மேற்பட்ட எடை கொண்ட செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பாங்க, ஒரு பெரிய சாதனை. ஆனால் இது பாருங்கள், 4180, சரிங்களா? அப்போ நான் அப்போதே சொல்லியிருந்தேன், பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி மூலமாக 1750 தான் அதிகபட்சம் போக முடியும், ஜிஎஸ்எல்வி மூலமாக 4000 வரைக்கும் போக முடியும்னு சொல்லியிருந்தேன். 4000 மேலே இருந்தால் வேறு ஒரு பிளேஸில் வச்சு தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து 4000 மேலே இடை இருக்கிறனால ஃப்ரெஞ்சு கேனலை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூனு. அப்போ இது வந்து நம்ம போன டாபிக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து அனுப்பிட்டாங்க, சரிங்களா? அப்போ இது வந்து ஜூன். அப்போ ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, 4000 மேலே இருந்துச்சுன்னா வேறு நாடுகள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்திய மண்ணிலேயே எல்லாத்தையுமே அனுப்ப முடியும். ஓகே, அப்போ ராக்கெட் என்ன ராக்கெட், அப்போ ஃப்ரெஞ்ச் கேனலை வச்சு அனுப்புனாலே அங்கே யூஸ் பண்ணுற ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஏரியான் 5, சரிங்களா? ஏரியான் 5 இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரி அங்கே வந்து ஏரியான். சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச்ன்ற பேரில் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஓகே, பயன் கியூ பேண்ட் டிரான்ஸ்பாண்டர் உள்ளிட்ட நவீன இயந்திரங்கள் உள்ளன. இந்த மாதிரி இதில் இந்த சாட்டலைட்டில் என்னென்ன இருக்குது அது ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது எதுக்கு பயன்னா டிடிஹெச் டெலிவிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சேவை. ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டைப் நம்ம எடுத்தோடனே நம்ம சொல்லியாச்சு. அப்படின்றப்ப இதோடைய பயன் ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிடிஹெச் டெலிவிஷன் மற்றும் செல்ஃபோன் சேவைக்கு வந்து மெயினாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, தேவையின் காரணமாக உருவாக்கப்பட்டு ஏவப்பட்ட முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள், இதன் சேவைகள் பயன்பாடுகள் அனைத்தும் டாடா பிளே நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? அப்போ இவங்கக்கிட்ட லீஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக இது 24K band தகவல் தொடர்பு செயற்கைக்கோள், இது ஒரு நேமாக மெயினாக வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து GSAT 24, சரிங்களா? ஒரு 6 மார்க்கில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ஒரு 6 மார்க்கில் வந்து உங்களுக்கு மெயினாக க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ இதே இது மங்கள்யான், சந்திரயான், ககன்யான்னா இதெல்லாம் வந்து ஒரு 12-15 என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த மாதிரி இஸ்ரோவோட இந்த ரீசெண்டாக அனுப்புறது, மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரோ அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்எல்வி 51, 50, 52 இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க்கில் வந்து க்வெஸ்சனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்போ இப்போ நம்ம ஜிஎஸ்எல்வி M3 பார்த்துருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா GSAT 24 பார்த்துருந்தோம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா GSAT வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு 4000 மேலே இருக்குது. ஆனால் அப்போ வந்து 4000 மேலே இருந்தால் நம்ம இந்திய மண்ணில் அனுப்ப முடியாது, அந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு கயானா கொடுத்து இதை நம்ம அனுப்பியிருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன டாபிக் பார்த்துருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மேற்பட்ட எடை கொண்டது, ஆனால் அதை நம்ம இந்திய மண்ணில் வச்சு அனுப்பி சாதனை படைச்சிட்டோம். அப்போ அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இனிமேல் பண்ணுறது மேக்ஸிமம் கண்டிப்பாக எவ்வளோ எடை இருந்தாலும் சரி, அது 5000 or 6000 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம இந்திய மண்ணில் வச்சு இதை வந்து அனுப்புவாங்க, சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டு டாபிக் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். இது போக நீங்கள் ஜென்ரலாக பார்க்க வேண்டியது, நான் அப்போதே சொல்லியிருந்தேன், இஸ்ரோ DRDO சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உறுதியாக இந்த ரெண்டு டாப்பிக்கில் உறுதியாக நமக்கு க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக முடிஞ்ச குருஃபன் மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ககன்யான் பற்றி க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதனால் என்னென்ன இருக்கோ எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இஸ்ரோ, இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரோ வந்து இஸ்ரோவுடைய வரலாறு, இஸ்ரோ எப்போ உருவாச்சு, இஸ்ரோவுடைய பழைய பேர் என்ன, அப்போ இஸ்ரோடைய வரலாறு, ஹெட் ஆஃபீஸு, இஸ்ரோவில் வேறு என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரணும். அப்போ இஸ்ரோவோட பணிகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து முதல் சாட்டிலைட்லேருந்து எடுத்துக்கணும், சரிங்களா? ஆரியபட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மெயினாக நம்ம எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டைப் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து
ஐஆர்என்எஸ்எஸ் இது நல்லா படிங்க சரிங்களா. ஏன்னா இதில் மொத்தம் 9 அனுப்பியிருக்காங்க, இதில் சிலது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதாவது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஐஆர்என்எஸ்எஸ் சரிங்களா. அப்போ இந்த டாபிக் படிங்க. இது வந்து ஃபுல்லாமே கம்யூனிகேஷன் டைப்பு. அப்போ ஆப்பிலிருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ இதுலேருந்து ரொம்ப முக்கியமானது என்னென்ன இருக்கோ செலக்ட் பண்ணி எடுங்க தயவு செஞ்சு சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி ஆய்வு செயற்கைக்கோள் சரிங்களா, இஓஎஸ். இஓஎஸ்லாம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா யூஎஸில் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் ஒன்று மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு சரிங்களா. அதனால் இஓஎஸ்ன்றது என்ன, அதே மாதிரி கார்டோ ஷாட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே புவி ஆய்வு செயற்கைக்கோள்கள். இதே மாதிரி இஸ்ரோவில் வேறு என்னென்ன இருக்கோ, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் டேட்டா அப்டேட் எடுங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிளான், இஸ்ரோட ஃபியூச்சர் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சந்திரயான் 3 அனுப்ப போகிறாங்க, ககன்யான் அனுப்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு கூட்டிகிட்டு போகிறது ககன்யான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்வெளியில் ஆய்வகம் 2030 இந்தியா வைக்க போகிறாங்க. சூரியனை ஆய்வு பண்ணுறது ஆதித்யா L1. புதன் வீனஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரயான், இது ஒரு முக்கியமானது. இந்த மாதிரி அப்கமிங் ஃபியூச்சரில் என்னென்ன பண்ண போகிறாங்க, நிசார் திட்டம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே நல்லா படிங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் இஸ்ரோலேருந்து உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மட்டும் படிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்து ஓவரால் அமெரிக்கா அதாவது நாசா சரிங்களா, சைனா, ரஷ்யா ரீசெண்டாக இவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உலக நாடுகளில் சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க, விண்வெளிக்கு நிறையா சேட்டலைட்ஸ் வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜப்பான் எடுத்துக்கலாம், சவுத் கொரியா, பிரேசில், தென்கொரியா, இந்த நாடுகள்லாம் இப்போ பிற நாடுகளுக்கு இணையான பண்ணுறாங்க, ஒவ்வொரு திட்டமாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்வெளி குப்பைகள் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அனுப்புகிற சேட்டலைட்ஸ்லாம் விண்வெளியில் ஆயுள் காலம் முடிஞ்சக்கப்புறம் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க சில நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இதில் நம்ம இந்தியா கூட 2019 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிஆர்டிஓ உருவாக்கின ஒரு ஏவுகணை மிஷன் சக்தி, இதன் மூலமாக இந்தியா தேவையில்லாத செயற்கைக்கோள்களை என்ன பண்ணியிருப்பாங்க, விண்வெளியில் அழிச்சிருப்பாங்க. அப்போ ஜென்ரலாக விண்வெளி குப்பைகள்னால் என்ன எல்லாமே படிக்கணும் சரிங்களா. நல்லா படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம், நம்ம இஸ்ரோவில் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸில் 10% இடஒதுக்கீடு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் GSLV M3 பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் GSAT 24 பார்த்துருப்போம். இதை வச்சு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 2 டெக்னாலஜி டாபிக் வந்து ஒரு 6 மார்க் அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.